நான் சந்தோஷமாகறேங்க. எல்லா பதிலையும் எங்கள் அம்மா சொல்லிடுச்சு. வேலைக்காரனோட பவர் என்னன்னு சொல்லிடுச்சு. என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசத்தை வச்சா எவ்வளோ பெரிய முதலாளி இருந்தாலும் அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லிச்சு. ஏ மவனே, இதுக்கு பெரிய புரட்சிலாம் தேவையில்லடா. சின்னதா முறப்பு மாதிரி ஒரு எதிர்ப்பை காமிச்சா போதும், அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லிச்சு. என்னன்னே தெரியாத ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு ஃபார்முலா வச்சு உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, ஏங்க என் அம்மா சொன்ன ஃபார்முலா வச்சு என் வழியை கொண்டு போய் எல்லா வேலைக்காரங்கள்ட்டையும் சேர்க்க முடியாது. என்கிட்ட மொத்த பிளானும் கிளியர் ஆகுதுங்க. ஆரம்பிக்க போறேன். முதல்ல என் கம்பெனி சாஃப்ரான்ல இருந்தே ஆரம்பிக்க போறேன். அதை சாம்பிளா வச்சு இன்னும் நிறையா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போவாங்க. ஆனா என் கனவு, லட்சியம், போராட்டம், இந்த வழியெல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க புரியுது. ஏய், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. என் குரு கையில கூட கஸ்தூரி விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க என் கூட இருங்க, நான் இதை முடிச்சு காட்டுறேங்க. இருப்பீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேனா, என்னை ஏன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? உங்கள் தியாகத்தை பல மடங்கு அர்த்தமானது அக்கத்தான். அவன் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஜெயிப்பான். நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். நாளைக்கே சாஃப்ரானை டேக் ஓவர் பண்ண போகிறேன்ப்பா. நான் முடிச்சு காட்டுறேன். லோக்நாத், நீ ஜெயராமுக்கு ஸ்பையாக இருந்தது போதும். நாளைக்கு நடக்க போகிற இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் சொல்கிறத செய்கிறேன். எங்கள் கம்பெனியில் ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நாம் அங்கே பண்ண போகிறது சாம்பிள் மார்க்கெட்டிங். இந்த 100% ஒர்க்கர்ஸே நம்ம பக்கம் வர வைக்க வேண்டியதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 டிபார்ட்மெண்ட் ஹெட்டையும் நம்ம பக்கம் கொண்டு வரது. மார்க்கெட்டில் ஒரு பொருள் 40 பேருக்கு தான் தேவைப்படும். ஆனால் அதை கம்பெனி 100 பேருக்கு விற்க சொல்லும். அதையும் நாங்கள் மார்க்கெட்டிங் மூலமாக விற்போம். முதல் 40 பேர்கிட்ட அந்த பொருளை கொண்டு போனாலே தனக்கு தேவைன்னு வாங்கிடுவான். அதுக்கப்புறம் 30 பேர்கிட்ட அவனுக்கு அது தேவைன்னு நம்ம வச்சு விற்போம். அதுக்கப்புறம் உள்ள 30 பேர் தான் சவாலே. அவன் என்ன சொன்னாலும் வாங்க மாட்டான். அவங்ககிட்ட எமோஷ்னலாக டீல் பண்ணுவோம். இது இன்சென்டிவ் சார், வேலை போயிடும் சார், எப்படியாவது வாங்கிங்க சார்னு சென்டிமெண்ட்டாக பேசுவோம். அப்போ அவன் அதை வாங்குவான். இதே தான் எங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா ஒர்க்கர்ஸையும் இதே ரூட்டில் தான் கன்வின்ஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 100% ஆளுங்களை திருப்திப்படுத்த முடியாது. 5% எதிர்க்க தான் செய்வானுங்க. அவனுங்களை கன்வின்ஸும் பண்ண முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஓகே கைஸ், நாளைக்கு மாசா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாஃப்ரான் கம்பெனியோட ஃபேமிலி டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற நம்ம கம்பெனி வர்க்கர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் வந்திருக்கிற குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டீம் இப்படி ஒரு ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நல்லா பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்த நம்ம கம்பெனியோட எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே எப்படி இந்த சாஃப்ரான் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்காக ஒரு அழகான வீடியோ பதிவாக பண்ணியிருக்கிறோம். அதை இப்போ இங்கே பார்க்கலாம். சாஃப்ரான் கம்பெனி இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்குன்னா அதுக்கு நீங்களும் உங்களோட 100% உழைப்பு தான் காரணம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே கூட சேர்ந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க, we are the best. மிஸ்டர் ஸ்டீவ், வாட்ஸ் கோயிங்? என்ன நடக்குதுங்க? நம்ம மீட்டிங்கான எல்லா ஏற்பாடும் நான் அங்கே பண்ணி வச்சிருந்தா நீங்கள் இங்கே இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆதி ஆதி இல்லை சார், அதிபன் அதிபன் மாதவ், நியூ ஃபெடோரா எம்டி இஸ் ஒன்லி சன். நீ நம்பர் 1 இருக்கிறதுக்காக என் கம்பெனிக்குள்ள ஸ்பை வச்ச, நான் உன் கம்பெனியை வாங்குறதுக்காக உள்ள ஸ்பையாக வந்தேன். இப்போ அதோட கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் என் கண்ட்ரோலில், இன்க்ளூடிங் யூ இன்வெஸ்டர்ஸ். நான் உனக்கு பண்ண பல டேமேஜஸில் ஹைலைட் ஆன விஷயம் உன்னோட பால் ப்ராஜெக்டில் நீ சிக்கனதுல. ஐ திங்க் வி ஷுட் டு திஸ். தேங்க்யூ சார். அந்த ப்ராஜெக்டோட லைசன்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. ஒரு ஆட் மட்டும் பண்ணதான் எங்கள் செலவு. அதை நம்பி நீ போட்ட 800 கோடியில் ஒரு பைசா கூட தேராது. ஸோ ஜெயராம், மொத்தத்தில் நீ 10 வாட்டி பிறந்து வந்தாலும் அடைக்க முடியாத கடனில் இருக்க போகிறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயராம், உங்கள் லாஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்கிறத கேட்கறது தான் ஒரே வழி. ஃபேமிலி அண்ட் கிட்ஸ்க்கு வெளியே புஃபே அண்ட் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆனபடி குட். நீங்க அடுத்து ரெடி பண்ணுங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன். சார் சிரிச்சிட்டு சைன் போடுங்க சார். சாஃப்ரான் உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன். அறிவு சார், நம்ம கல்ச்சரல் ஆடிட்டோரியம் வரைக்கும் வர முடியுமா சார்? என்ன விஷயம்? அந்த கஸ்தூரி விஷயமா எவிடன்ஸ் கிடைச்சதா? ஆமாம் சார். நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் சார். இதோ வரேன். Dad, good sign. See you, gentlemen.